வணக்கம் நண்பர்களே, பிஸ்னஸ் பலன் டாட் காம்லேருந்து பிஆர்லால் பேசுகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், எங்களால் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நிறைய நண்பர்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தாங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ ப்ரெசன்டேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இதுக்கு நடுவில் சரி ஒரு வீடியோ ஏதாவது ஒரு மெசேஜாக பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபைன். இப்போ வந்து பிஸ்னஸுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஆன்லைனில் தேவைப்படுது அப்படின்றது தான் அதோட டாப்பிக்காக இருக்க போகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமும் அதை வச்சு தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சோசியல் மீடியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, இது ரெண்டும் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வர்றது, அது வந்து தேர்டாக வர்றது. அதுக்கு இதுக்கு நடுவில் வந்து டிசைனிங் பார்ட்டு ஒன்று இருக்குது, எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், எப்படி வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றது அந்த கான்செப்டோடு சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு கேட்டகரியாக எடுத்து நம்ம அதை பிரித்து பிரித்து பேசலாம். அதே நேரத்தில் வந்து என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது, ஆப்ஸ் தேவைப்படுது, வேறு வேறு விஷயங்கள் எப்படிலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் பேச இருக்கிறேன். இது வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரப்போகிறது. ஸோ அதனால் கவனமாக எங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போது எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுறது அப்படின்றதையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு சரி நம்ம இதெல்லாம் செய்யணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்டில் நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஃபைன். இன்றைக்கி வந்து வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்குன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அப்போ வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஆனால் வந்து பேஜ் அப்படின்றது வந்துட்டு பிஸ்னஸுக்குன்னு நம்ம ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்றது வந்து நார்மலாக நம்ம வந்து லாகின் பண்ணுறப்போ அவங்க க்ரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து ப்ரொஃபைல் பேஜ். ஸோ ப்ரொஃபைல் பேஜ்ன்றது வந்து ஒருத்தரோட ப்ரொஃபைல் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். எந்த ஸ்கூலில் படிச்சுங்க, எந்த காலேஜில் படிச்சுங்க, எந்த இயர் படிச்சுங்க, உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. இது வந்து ப்ரொஃபைல். ஓகேங்களா? இதே நேரத்தில் வந்து நமக்கு தேவைப்படுறது என்னென்னா பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக்குக்காரன் செஞ்சது தான் பேஜ். ஸோ அந்த பேஜில் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் மக்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இட் மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மியூசிஷனாக இருக்காருன்னா அவருக்கும் அவங்க பேஜ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வாலண்டியராக இருக்காருன்னா அவங்களுடைய சர்வீஸ்க்கான பேஜையும் அங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்படி வேரியஸ் டைப் டெம்ப்ளேட் மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, அது கிளிக் பண்ணிட்டால் நமக்கு வந்துட்டு பேஜ் செட் ஆகிடும். ஃபைன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம யார், என்ன மாதிரி கன்சர்ன், நம்மளுடைய இமெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ், அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், இதையெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணியாச்சுன்னா பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரி, இப்போ இந்த பேஜை பற்றி நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு உங்களுடைய பேஜ் யூஆர்எல் எனக்கு அனுப்பலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜோட யூஆர்எல் எனக்கு அனுப்புங்க, நான் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நான் சஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் நான் அங்கே சஜஸ்ட் பண்ணவும் தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப். ஓகேங்களா? நான் வந்து பெருசாக இது பண்ணிட போகிறதில்ல. இருந்தால் கூட பேசிக்காக நீங்கள் என்ன மாதிரி அப்டேட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் ஒரு வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால் நீங்கள் பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா facebook.com உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் யூஆர்எல் எனக்கு அனுப்புங்க. சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், என்ன சார் பேஜ்னா ஃபேஸ்புக்கில் இருக்கிறது பேஜ் தானே அப்படின்னு. அது வந்து ப்ரொஃபைல் பேஜ். ப்ரொஃபைல் பேஜுக்கும் பேஜுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்னு சொல்கிறேன். ஆட் ஃப்ரெண்டு அப்படின்னு வரும், அப்படி இருந்ததுன்னா அது வந்து ப்ரொஃபைல் பேஜ், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட். அது ப்ரொஃபைல் பேஜ் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா லைக் கிளிக் பண்ண சொல்லுவோம், அந்த பேஜை வந்து லைக் பண்ண சொல்லுவோம். ஸோ லைக் பண்ணிவிட்டால் அவங்க நமக்கு ஃபாலோவர்ஸாக வருவாங்க. அதோட மீனிங் என்னென்னா நம்ம என்ன அப்டேட்ஸ் பண்ணுறோம்னாலும் அவங்களுக்கு அது அவங்களுடைய நியூஸ் ஃபீடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், எடுத்தோன்னே பார்க்க முடியும்.
சரி சார், இந்த பேஜுக்கும் இந்த ப்ரொஃபைல் பேஜுக்கும் என்ன சார் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போடுறப்போ கீழே வந்து எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ரா வராது. பட் ஆனால் நீங்கள் பேஜில் வந்து போஸ்ட் போட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லும். பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட் பண்ணுறப்போ ரீஜன் வைஸும் பண்ண முடியும். நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அந்த ரீஜனில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஏஜ் குரூப் பார்க்கணும். இப்போ சிலது வந்துட்டு படிக்கிற பசங்க பார்க்க தேவையில்லாமல் இருக்கும். இட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேரண்ட்ஸ் பார்க்கணும், இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டகரி வைஸ் இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுங்க, ஸ்கூல் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்கூல் பசங்க பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதே இது வந்துட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஏஜ் கேட்டகரி வந்து ஒரு 25 நான் ஸ்டார்ட் பண்ணிக்கும், இல்லைனா ஒரு 22 அப்படின்னு பண்ணிக்கும். ஏன்னா காலேஜ் முடித்தவங்க தான் பிஸ்னஸில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வரவங்க, இப்போ அவங்களுக்கு தான் இந்த பேஜ் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ இந்த ஆட் அவங்களுக்கு தான் தெரியணும்னு நினப்பேன். அந்த மாதிரி ஏஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் எந்த ரீஜன், அந்த ரீஜனுக்கு செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கோடம் பக்கத்தில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா அதுலேயும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் சரௌண்டிங் ஒரு 5 சரௌண்டிங்கில் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிள். ஸோ நான் வந்து சூஸ் பண்ணலாம், கோடம்பாக்கம், கே நகர், அசோக் நகர், இந்த மாதிரி அண்ணா நகர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு லாகின் ஆகிறப்பவும் அது டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் ஐபி அட்ரஸ் வச்சு தான் நடக்கிறது. இதெல்லாம் டெக்னிக்கலான வேர்டுகள் சார். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பேஜினால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற ஒரு இன்ஃபர்மேஷன். பட் இதே மாதிரி நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இதோட விஷயத்த நான் ஃபுல்லாகவே பேசியிருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஹோம் ஒர்க்கில் பின்னே அகைன் ஒன்ஸ் அகைன் நான் பேசத்தான் போகிறேன். அப்போ வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் என்ன என்ன, பேஜ் என்ன என்ன, ஸோ எப்படி நீங்கள் வந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகலாம் அப்படின்றத நான் அதில் சொல்லுவேன். தட் சேம் டைம் இதுக்கு ரிலேட்டடாக வேறு இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்வேன். இது வந்து ஹிடன் டிப்ஸாகவும் இருக்கிறது பல விஷயங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நான் எதையுமே வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் சொல்ல போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான். 10 சொல்லுவேன். ஒரு வீடியோ எடுத்தானா ஒரு 10 சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு 10 சொல்கிறப்போ 10 ஆகும். அப்போ தான் பார்ப்பாங்க. நான் லென்த்தியாக பேசியாச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால் அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் 10 10 அப்படின்ற ஒரு பேசி ஒரு கான்செப்டில் தான் பேச இருக்கிறேன். ஐ வில் ட்ரைட். சம்டைம்ஸ் 11-12 வரும், அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு செட் பண்ணிக்கிறோம், ஒரு டைமிங், அதுக்குள்ளே முடிக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போதைக்கு இதை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டை பற்றி ஒரு 3 ஒரு மொபைலில் பேசி எங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புங்க அப்படின்னு போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்போயும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த வீடியோ வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7 8 1 2 8 5 5 1 4 9. இது வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர். ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 5 நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ 6th குரூப்பும் கிரியேட் ஆகி அதுலேயும் வந்து ஒரு 50% ஃபில் ஆகிட்டாங்க. அதனால் நீங்களும் விரும்புனீங்கன்னா அவசியம் எங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் அப்படின்னு டைப் பண்ணி எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை அதெல்லாம் ஆட் பண்ணிவிடுவோம். எங்களுடைய குரூப்பில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக 100% பிஸ்னஸ் ரிலேட்டட் மெசேஜஸ் தான் வரும், நோ என்டர்டெயின்மெண்ட். ஓகேயா? ஸோ அதனால் என்ன சார் என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லையா, நாங்கள் போஸ்ட் பண்ண முடியாதா அந்த மாதிரி அப்போ அங்கே வந்து நினைக்க வேணாம். அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அங்கே வந்து ஒன்லி சீரியஸ், ஒன்லி பிஸ்னஸ். நல்ல சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட பிஸ்னஸை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி பிராண்டிங், அது என்ன இது என்ன, இப்படி பல வகையான விஷயங்கள் எங்கிட்ட உள்ள விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் எங்களுடைய குரூப்பில் விஷயம். இன்னொன்று வந்து அதே நேரத்தில் வந்துட்டு அந்த குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கொடுக்குறதா இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்மேட் ஒன்று கேட்டிருக்கோம். நீங்கள் 3 உங்களுடைய பிஸ்னஸை பேசி எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் அண்ட் பேஜ் அதில் ரெண்டுதுலையும் சேர்த்தா அரவுண்டு 3 lakhs இருக்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ்களுக்கு இது ரீச் ஆகிறதுக்கு நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு 3 நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசி எங்களுக்கு அனுப்புங்க. அதில் வந்துட்டு உங்கள் பேர், எந்த ஊர், என்ன கம்பெனி நேம் அப்படின்னு பேசுங்க.
தென் என்ன வகையான ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதை சொல்லிவிட்டு இது டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க விரும்புகிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க. நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ ரெண்டு மூணு விஷயத்தை கவனிங்க. சில பேர் இருட்டாக வச்சு எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டே டைமில் வெளியே கூட நின்று எடுங்க. சன்லைட் வந்தால் உங்களுக்கு வந்துட்டு லைட்டிங் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எடுங்க. வீட்டில் கதவு சாத்திட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு வீடியோவில் வந்துட்டு அதோட குவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பார்க்குற வியூவும் சரி, நம்ம பேசக்கூடிய இந்த வாய்ஸும் சரி, போத் சைடில் குவாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இந்த லெசனாக எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு இருக்கிறது ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமும். அதனால் டோன்ட் வரி, இதுவும் கடந்து போகும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812855149, ஓகே? எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பண்ணுங்கள், ஓகே? நன்றி, வணக்கம். மறந்துட்டேங்க, நாங்கள் 100,000 சப்ஸ்கிரைபரை இப்போ கடந்துட்டோம். இது மாதிரி கடக்கிறதுக்கு காரணம் சப்ஸ்கிரைபர் ஆகிய நண்பர்கள் நீங்கள் தான் காரணம். ஸோ ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவசியம் அடுத்து 500,000 அப்படின்ற ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய அடுத்த இலக்கு. முயற்சி இப்போ இங்கேருந்து தொடர்றோம், உறுதியாக நம்ம அடைவோம் உங்களுடைய சப்போர்ட்டோட. ஓகே, நன்றி, வணக்கம்.